ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. இது பாருங்கள், இந்த சீடு வந்து சப்ஜா சீட்னு சொல்லுவோம், இல்லை பேசல் சீட்னு சொல்லுவோம். இது வந்து நன்னாரி விதை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், அதுதாங்க இது. இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் என்னென்ன, நம்ம இதை சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு வந்து ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுங்க. இது பாருங்கள், ஹாட் வாட்டர் ஊற்றுறேன் அதில். அதில் ஒரு ஸ்பூன் பேசில் அந்த சப்ஜா சீட் போட்டுட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றுறேங்க. அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பல்க் ஆகி அப்படியே ஒயிட்டாக நல்லா அப்படியே பார்லி மாதிரி இருக்குங்க, அது மாதிரி வந்துடும். அது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதை எப்படின்னா, மில்கில் போட்டு சாப்பிட்லாம், சர்பத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டில் போட்டு சாப்பிடலாம். நீங்கள் இதை சாப்பிடும்போது என்னாகும்னா, இது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டமக் ஃபில்லான மாதிரி இருக்கும், நம்மளுடைய சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சம் கோல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், சின்ன பிள்ளைகள்லாம் நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவாங்க, இதை போட்டு சர்பத் போட்டு தருவாங்க. அதே தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இது சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது. இது சாதாரணமாக நம்ம சாப்பிட்றது தான். பட் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு எடை குறையுங்க, நீங்கள் லீனாக ஆகலாம். இது ஸ்லிம் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. சாப்பிட்டு பாருங்கள். இந்த நன்னாரி விதையை ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே போதும், அப்படியே பல்க் ஆகிடும். எக்ஸஸாக வாட்டர் இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் இதில் வாட்டர் இல்லை, கரெக்டாகவே ஆயிடுச்சு. நான் ஊற்றுனது அது கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே நல்லா ஹாட்டான மில்க் தாங்க அது. அந்த மில்கில் 1 டீஸ்பூன் நன்னாரி விதை இருக்கிறீங்களா, அந்த நன்னாரி விதையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு குல்கந்த் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நான் பாருங்கள், குல்கந்து 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்ணும். இது மாதிரி நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது தான், ஹெல்தி தான், நல்லது. பட் ஆனால் வெயிட் லாஸ் ஆகும் இது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம், ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், சர்பத் போடுறீங்களா, சாதாரண லெமன் ஜூஸு, லெமன் ஜூஸில் சர்க்கரை சேர்க்காமல் ஹனி போட்டிருக்கேன் நான். இது குல்கந்து தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மில்க் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன். நான் ரொம்ப கொஞ்சம் அந்த குல்கந்து போட்டிருக்கனால இந்த ரோஸ் எசன்ஸ் மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதனால் சாப்பிடலாம் டெய்லி மில்க். இந்த காஃபிலாம் சாப்பிட்றத விட இது வந்து காலையில் 1 கப் மில்க் எடுத்துகிட்டு நல்லா ஹாட்டாகவே அதில் இதை போட்டுட்டு குல்கந்து கொஞ்சோண்டு போட்டு சாப்பிடலாம். அப்போ வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது, இது வந்து வெயிட் லாஸ் ஆகும் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க சொன்னதுனால உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. இது ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் வராது, இது ஆர்டினரி நன்னாரி விதை தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 1 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், அதில் பாருங்கள் 1/2 லெமன் பிழிஞ்சு விடுறேன். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இந்த நன்னாரி விதை இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு அது ஒரே 1 ஸ்பூன் நன்னாரி விதையில் ஹாட் வாட்டர் ஊற்றினா 3-4 ஸ்பூன் அளவுக்கு அது அப்படியே பல்க் ஆகிடுதுங்க. அதனால் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக மில்க் மில்கில் மட்டும் போனோம்னா 1/2 டீஸ்பூன் அதில் கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றுனீங்கன்னா அப்படியே அது உப்பி வந்துடும். அதை எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அது எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் கூட வடிச்சிட்டு நீங்கள் வெறும் அந்த சீடு எடுத்து இது மாதிரி போட்டுக்கலாம். பார்லி மாதிரி இருக்கும் அது, இந்த ஜவ்வரிசியெல்லாம் வெந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ஒன்றும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் 1 கிளாஸ் வாட்டரில், அதில் வந்து இந்த நன்னாரி விதை இருக்கு இல்லைங்களா சப்ஜா சீடு, அது போட்டிருக்கிறேன். அப்புறம் ஹனி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் டே டைத்தில் கூட நல்லா வெயிலாக தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். லெமன் ஜூஸ் நம்ம குடிப்போம் இல்லைங்க, அதில் கொஞ்சோட்டு இந்த சர்க்கரை போடாமல் தேன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்ஜா சீடை சேர்த்துக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. இதுவும் ட்ரை பண்ணலாம், எல்லாம் ஈஸியானது தான் இது. இதெல்லாம் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் உடம்புக்கு கெடுதி அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் கோல்டு, அது ஒத்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இது ஆர்டினரி லெமன் ஜூஸ் தான் இது, அதனால் அது இது போட்டு சாப்பிடலாம் நீங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா பாருங்கள், அது பார்க்கறதுக்கே அந்த சீட்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா மிதந்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது.
அப்புறம் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்டு பிடிக்குதோ, பப்பையா, ஆப்பிள், இல்லை பொமெக்ரானட்டு, எந்த ஃப்ரூட்டு பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்டோட அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மூணு இதில் எது பிடிக்குதோ அது செஞ்சுக்கலாம், இல்லை மூணும் கூட சாப்பிடலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் தான் அந்த சப்ஜா சீட் போட்டேன். அது ஹாட் வாட்டர் ஊற்றின உடனே நல்லா ஹாட்டாக வாட்டர் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விடுங்க, நல்லா பல்காய் வந்துடும். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.